ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரைடே பிளாக் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிளாகில் பார்த்தீங்கன்னா கீர்த்தி வந்து எவ்வளோ அழகாக கந்த சஷ்டி கிளாஸ் படிக்கிறான்றத உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ தனியாக படிக்க மாட்டேன், அவங்க அப்பா கூட சேர்ந்து படிக்கிறது அவளும் படிக்கிறா பாருங்கள் எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நாம் இன்னைக்கு வந்து ஒரு புட்டு வகையான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு புட்டு வகையான ரெசிபி தான். வெயிட், எங்கே போகிறீங்க எல்லாரும்? புட்டுன்னொன்னே நார்மலான புட்டு, இது என்ன இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது அப்படி தானே? ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு புட்டு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எப்பயும் போலவே இந்த புட்டு மாவை வந்து நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான புட்டு ரெசிபி இது. ரொம்ப ஹெல்த்தியாக நான் வந்து முளைக்கட்டின பச்சை பயிரை தான் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து கிட்ஸ்க்கு வந்து நம்ம எதை கூட தான் ஆட் பண்ண முடியுமோ அது கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு இந்த புட்டு ரெசிபியில் மெயினான ஒரு டிஷ்ஷாக இது நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஒரு வானல் வச்சுருக்கேன். வானலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிறேன். இந்த ஆயில் ஊற்றின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுடைய கிட்ஸுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் போட்டு கொடுக்குறோம். ஒரு சாலட் டெய்லிக்குமே ஒரு சாலட் வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். ஸோ நம்ம வந்து லஞ்சு இது ஸ்நாக்ஸ் பாக்ஸில் போட்டு கொடுக்குறோம் அப்படின்னா மிஸ்ஸை பார்த்தாலே பயத்தில் வந்து சாப்பிட்டுட்டு வந்துருவாங்க. பட் இந்த லாக்டவுன் பீரியடில் சில பிள்ளைங்க வந்து ஹெல்த்தியான டிஷ் சாப்பிடுவாங்க, சில பிள்ளைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ அது மாதிரி பிள்ளைங்களுக்கு நீங்கள் இதை மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து அவங்களுக்கு தெரியாமல் நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அது அவங்க சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இந்த லாக்டவுன் பீரியடில், அதுவும் இந்த கொரோனா பீரியடில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான டிஷ்லாம் உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஸோ செஞ்சு கொடுத்துட்டு எப்படி வந்துச்சுன்றத உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து 2 பெரிய வெங்காயத்தை புடிசாக கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டும். ஸோ இது மாதிரி புதுசு புதுசாக டிஷ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மாம் ட்ரெஷர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனல்லாம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ஸோ இது வரைக்கும் வியூஸ் எவ்வளோ போயிருக்கு அப்படின்னா 3208 வியூஸ் போயிருக்கு. ஸோ 3208 வியூஸ் போயிருக்கும் போது கண்டிப்பாக வந்து ஒரு 500 பேராவது நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். பட் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு நல்ல ஒரு மோட்டிவேஷன் பண்ணும். ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் பக்கத்தில் இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் என்னுடைய மாம் ட்ரெஷர் சேனலை நான் ஃப்ரெண்டில் கொண்டு வர முடியும். ஸோ ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை பாருங்கள். ஸோ ஏன் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா நான் போடுற வீடியோஸ்லாம் அப்போ தான் உங்களுக்கு உடனே வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்க மறக்காதீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். அதனால நான் வந்து 2 தக்காளி இதோட ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அது கூட 2 பச்சை மிளகாயும் நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்ட பிறகு இதில் நான் வந்து விஜிடபிள்ஸும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நான் வந்து கேரட்டும் பீன்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் கிட்ட கேரட், பீன்ஸ், குடமிளகா, ஸோ அது மாதிரி உங்கள் கிட்ட என்ன விஜிடபிள்ஸ் இருக்குதோ அதை இதோடு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம். ஸோ அரிசி மாவுன்றனால இன்னமும் நமக்கு ஹெல்த்தியான ஒரு விஷயந்தான். ஸோ இப்போ நான் இதில் வந்து முளைக்கட்டின பயிரையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஏதாவது இது மாதிரி டிஷ் பண்ண போகிறீங்கன்னா நைட்டே வந்து ஏதாவது இது பச்சை பயிருன்னு இல்லை, நீங்கள் வேறு எந்த ஒரு பயிராக இருந்தாலும் முளைக்கட்டி வச்சு இது கூட நீங்கள் ஆட் பண்ணி கூட நீங்கள் வந்து இந்த ரெசிபி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு இப்போ நான் வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் நம்ம சேர்க்க வேண்டிய மசாலா பொருட்கள் எல்லாம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். ஸோ இது வந்து இந்த கேரட் பீன்ஸ் வந்து நல்லா வேகணுன்றது கிடையாது, நம்ம நூடுல்ஸ்க்கு எப்படி அரை இது வந்தாலே போதும் அப்படின்றமோ அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் வெந்து இருந்தாலே போதும். ஸோ நல்லா வேகணுன்ற அவசியம் கிடையாது, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும்.
ஸோ அந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி லைட்டாக வேக வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி டொக்கு வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டிக் வர அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நான் வந்து இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்லா வந்து இந்த காய்கறிலாம் வந்து ஆஃப் குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த புட்டு மாவையும் இதோட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான டிஷ் கைஸ், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு இது. நீங்கள் மார்னிங் வந்து டிஃபனாக நீங்கள் வந்து இது வந்து சர்வ் பண்ணலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் இனிப்பு புட்டும் கொஞ்சம் கார புட்டு மாதிரி செய்கிறேன். ஸோ அதனால் நான் இப்போ வந்து பாதி புட்டு மாவை இதோட வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த புட்டு மாவை நல்லா அந்த மசாலா கூட கோட்டிங் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் ரெசிபி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் மாம் டேஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா இந்த புட்டு மாவு வந்து அந்த மசாலா கூட இறங்கணும். ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா கிண்டிக்கலாம். ஸோ நான் கிண்டிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இதுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம இப்போ வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே புட்டு மாவில் உப்பு போட்டு வேக வச்சுருப்போம். ஸோ அதனால் வந்து உப்பு வந்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது நல்லாவே இந்த சால்ட்டு அந்த மசாலா எல்லாமே நல்லா கோட்டிங் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இதுக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷு நீங்கள் எதுவுமே வச்சு சாப்பிட்ற அவசியம் இல்லை, அப்படியே நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். இந்த சுட சுட சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ அப்படி இதுக்கு ஏதாவது நீங்கள் சைட் டிஷ் வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சின்னா அப்பளம் வந்து சைட் டிஷ்ஷாக இதை வந்து நீங்கள் தொட்டு சாப்பிடலாம், இன்னும் நல்லாவும் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை இதுக்கு நல்லா ஆப்டானது ஊறுகாய், ஊறுகாய் கூட நீங்கள் வந்து சர்வ் பண்ணி கூட சாப்பிட்லாம். ஸோ நல்லாயிருக்கும். இது கூட நான் இப்போ வந்து தேங்காய் பூ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப மூடி இருக்கு தேங்காய் பூ. ஸோ இதுக்கு கூட நம்ம இப்போ வந்து தேங்காய் பூ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா நம்மளுடைய டேஸ்ட்டை வந்து நல்லா என்கேன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நல்லா தேங்காய் பூ ஆட் பண்ணி இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய ஹெல்த்தியான ஒரு புட்டு ரெசிபி, கார புட்டு ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணலாம். இன்னமும் உங்களுக்கு மசாலா வந்து நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மசாலாவுடைய குவான்டிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கிட்ஸுக்கு கொடுக்குறேன் அப்படின்றதுனால மசாலா ஐட்டம்ஸ்லாம் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இல்லை எனக்கு வந்து நல்லா வந்து நான் பெரியவங்களுக்கும் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இந்த வந்து பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். ஸோ நான் இன்றைக்கி கிட்ஸுக்கு கொடுக்குறதுனால மசாலா ஐட்டம்ஸ்லாம் கம்மி. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கார போட்டும் கொஞ்சம் இனிப்பு போட்டும் செஞ்சுருக்கேன். ஸோ கார போட்டு நான் இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ சூப்பராக இருக்குது, உப்பு காரம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. கிட்ஸுக்கு கொடுக்குற அளவுக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ நீங்களும் பெரியவங்களுக்கு நான் வந்து சர்வ் பண்ண போனேன் அப்படின்னா கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் அதிகமாகவே ஆட் பண்ணி, இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டது 1.5 டேபிள் ஸ்பூனாக நீங்கள் ஆட் பண்ணி கூட நீங்கள் வந்து இதை செய்யலாம். ஸோ வந்து நான் வந்து இனிப்பு புட்டும் செஞ்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் பக்கத்தில் இந்த பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து மீட் பண்ணுறோம். பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.